அந்த பயாஸ் இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த வழக்கை நடத்தும் போது அது தெரிய வரவில்லை. நேற்றைக்கு தான் திரு பொன்முடி அவர்களுக்கு அது தெரிய வந்தது. அதை நாங்கள் நீதிபதி அவரிடம் எடுத்து சொன்னோம். நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்போதே சொல்லியிருந்தால் கூட நான் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாங்கள் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்திலும் எடுத்துக்கோம். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டுதான் 30 நாட்களுக்கு அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதற்குள்ளாக மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து அவருக்கு அந்த ஜாமீனை முழுவதுமாக பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய அதுக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லை. அதாவது சொல்ல போனால், இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரியை குறுக்கு விசாரணை செய்திருக்கும் போது இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி தெளிவாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதாவது திரு பொன்முடி அவருடைய வருமானத்திற்கும் அவருடைய மனைவியுடைய வருமானத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, நம்பர் ஒன்று. இரண்டாவதாக, இந்த சொத்துக்கள் திரு பொன்முடி அவர்களுடைய வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் எதுவும் தன்னால் திரட்ட இயலவில்லை என்றே புலன் விசாரணை அதிகாரியே கீழமை நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதை ஒட்டித்தான் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு விடுதலை தரப்பட்டது. இப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, குறித்த நேரத்தில் நீங்கள் இன்கம் டாக்ஸ் கட்டல, அதனால எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஊழல் தடுப்பு சட்டத்தில் எப்பவுமே ஒரு பிரசம்ஷன் இருக்கு. சில விஷயங்களை அரசு தரப்பு நிரூபித்து விட்டால் தான் குற்றமற்றவர் என்று குற்றவாளி தான் சொல்லணும். ஆனால் அரசு தரப்பு நிரூபிப்பதற்கு சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டும். குற்றம் சுமத்தப்பட்டவர் நிரூபிக்கும் போது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரிபாண்டரன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ்ல ப்ரூஃப் பண்ணா போதும். அதையும் தாண்டி ஆவணங்களின் மூலமாக திரு பொன்முடி அவருடைய மனைவிக்கு வருடத்திற்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். மேபி ஆடிட்டரோட அட்வைஸ்னால சரியான நேரத்தில் அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டல, இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு இல்லை, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணல. ஆனால் அனைத்து வருடங்களுக்கும் அவங்க வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருக்காங்க, அதுவும் எவிடன்ஸ்ல. அதை உயர்நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது. அதை குறிப்பிட்டு எழுதுறாரு, ஆனா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சரியான நேரத்தில் தாக்கல் செய்யல, அதனால எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த தீர்ப்பின் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வெற்றி பெறுவோம். அது உரிய நேரத்தில் அவங்க அந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க. அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழவும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழவும் என்ன உரிய நடவடிக்கை எடுக்குமோ அதை தமிழக அரசு. சாத்தியக்கூறுகள், முதல்ல இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்ட 30 நாளுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை நிரந்தரமாக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த வழக்கு எப்ப விசாரணைக்கு வரும்னு தெரியாது, இறுதி விசாரணை எப்ப வரும்னு தெரியாது. நாங்கள் நிச்சயமாக அந்த வழக்கை கன்விக்ஷனையே ஸ்டே பண்றதுக்கு நிச்சயம் முயற்சிப்போம். கன்விக்ஷன் நிறுத்தப்பட்டு விட்டால் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் போயிடும். திமுக நெருக்கடி இல்ல, திமுக பலமாக இருக்கிறது, அதை கண்டு பாஜக பயப்படுகிறது என்பதுதான் இது இருந்தது காரணம். அமைச்சர் பொன்முடி குற்றவாளி அப்படின்னு ஒரு நீதிமன்ற கருத்து சொல்லியிருக்கு. மேல்முறையீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது இறுதி தீர்ப்பு இல்ல. ஹைகோர்ட் இஸ் நாட் தி ஃபைனல் அத்தாரிட்டி, சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஃபைனல். 2024க்கு அப்புறம் அவங்க பேர்லாம் இந்த பட்டியல் அப்புறம் அப்ப பாத்துக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இல்ல, ஆவணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் நிச்சயமாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் விட்டுருக்கோம். ஒரு மாசத்துக்குள்ள இல்ல, அதுக்குள்ள எடுத்துருவாங்க, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.